செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் தான் டிவியினுடைய கல்வி அலைவரிசை நூலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கீனா கிரச்செல்வன், ஜால் சீனங்காட்டி ஞானந்த வித்தியாலய ஆசிரியர். அந்த வகையில் கணித பாடம் தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை பார்ப்போம். கணித பாடத்தில் நாங்கள் காலம் தொடர்பான பல்வேறு விடயங்களை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் அதனுடைய எஞ்சிய விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பாருங்கள், அதாவது பின்வரும் நேரங்களை மணிக்கூட்டு முகத்தில் குறித்து காட்டுக. என்ன பின்வரும் நேரங்களை குறித்து காட்டுக, ரைட்? அப்போ எங்களுக்கு நேரங்கள் தரப்பட்டு அந்த நேரங்களை மணிக்கூட்டு முகத்தில் குறித்து காட்டுவதற்குரிய வினாக்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக கேட்கப்படுவது வழமை. அந்த வகையில் இங்கு நேரமும் மணிக்கூட்டு முகமும் தரப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தினை நாங்கள் மணிக்கூட்டு முகத்தில் குறித்து காட்டுதல் வேண்டும். சரி, ரைட். முதலாவது பாருங்கள், முதலாவது வந்து 1:30 என, அதாவது 1:30 என்கின்ற இந்த நேரத்தினை வந்து நாங்கள் மணிக்கூட்டில் குறித்து காட்டப்போகின்றோம். பாருங்கள், 1:30 என, 1 என்றது மணிக்கு காலம், ரைட். 1:30 முதல் நாங்கள் 1:30 என்றது பாருங்கள், நாங்கள் இந்த 1:00-2:00 இடையில் சரியாக சரியாக வரைய வேண்டும். அப்போ பார்க்கிற போது 1:30 என்ன நேரம், 1:30 நாங்கள் இங்கு வரைய வேணும். பாருங்கள், 1:30 சரியா, 1:30 நாங்கள் வரைவோம். சரி, அப்போ நாங்கள் இப்போ 1 என்ற இதை நாங்கள் குறிப்பிட்டோம். 1, அடுத்தது 1:30 நிமிடத்தை குறிக்கப் போகின்றோம். பாருங்கள், நிமிடம் இங்கே 1:30 என்று சொல்லி நாங்கள் இங்கே குறித்திருக்கிறோம், சரியா? 1:30 அப்போ மணிக்கூட்டு முகத்தில் வந்து முதலாவது நேரத்தினை நாங்கள் குறித்து காட்டியிருக்கிறோம், 1:30 சரியா பிள்ளைகள்? அப்போ எங்களுக்கு நேரம் தந்து அந்த நேரத்தினை வந்து மணிக்கூட்டு முகத்தில் குறித்து காட்டுறது, சரியா? ரைட். அப்போ அந்த விடயத்தில் பிள்ளைகள் நாங்கள் முதலாவது விடயம் பார்த்துருக்கிறோம், ரைட். முதலாவது இதை பார்த்துருக்கிறோம். இனி இரண்டாவது பாருங்கள், இரண்டாவது வந்து 2:30 என, இரண்டாவது வந்து 2:30 சரி, நாங்கள் 2:30 என்பதை நாங்கள் குறித்து காட்டுறோம். சரி பாருங்கள், முதல் 2:30 சரியா, 2:30 பாருங்கள், 2:30 சரி, 2:30 நாங்கள் இப்போது குறித்து காட்டியிருக்கு. சரி, 30 நிமிடங்கள், 2:30 என, 2:30 என்று சொல்லி நாங்கள் அதனை சொல்லலாம், ரைட். அப்போ இரண்டாவதும் இங்கு நாங்கள் குறித்து காட்டியிருக்கு. சரி, முதலாவது ஏற்கனவே செய்திருக்கிறோம், 1:30 அடுத்த 2:30 அடுத்தது மூன்றாவது 4:00 மூன்றாவது எது 4:00 பாருங்கள், மூன்றாவது வந்து 4:00 ரைட். அப்போ மணித்தியாலமுள் வந்து எங்கே இருக்க போகுது, 4:00 என, 4:00 இருக்க போகிறது. சரி, 4:00 பாருங்கள், 4:00 இங்கு குறித்து காட்டப்பட்டிருக்கிறது, சரியா? இதனை 4:00 குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. திரும்ப அதனை நான் குறித்து காட்டுகிறேன், சரியா பிள்ளைகள்? படிவா பாருங்கோ, நேரம் குறிக்கிறது, நேரம் பார்க்கிறது, இது எல்லாமே எங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். அந்த வகையில் நாங்கள் இப்போ 4:00 சரியா, 4:00 இங்கு குறித்து காட்டப்பட்டிருக்கு, சரியா? ரைட். அது மூன்றாவது. இனி 4வது பாருங்கள், 6:30 6:30 6:30 என, 6:30 என்பதை இங்கு காட்ட வேணும் என, 6:30
சரியா பிள்ளைகள், அப்போ இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து மணிக்கூட்டு முகங்களில் நேரங்களை குறிக்கிறது. அப்போ நாங்கள் 6:30 குறிப்போம். அதாவது மணித்தியால முள் வந்து 6-7 இடையில் சரி நடுவில் வர வேணும். என்ன ரைட், அடுத்த நிமிடம் முள் பாருங்கள், 6:30 நாங்கள் 6:30 என்று சொல்லி சொல்லுவோம். என்ன 6:30 சரியா? அப்போ 6:30 இங்கே நாங்கள் குறித்து காட்டியிருக்கு. இது 4. அப்போ மணிக்கூட்டு முகத்தில் நேரத்தை பார்ப்பதற்கும் நேரத்தை குறித்து காட்டுறதுக்குமான பயிற்சியாக இது அமையும். ரைட், இதில் மணிக்கூட்டு முகத்தில் நேரங்களை குறித்து காட்டுறதுல இறுதி 5 வந்து 12:30 சரி பிள்ளைகள் பாருங்கோ, 12:30 நாங்கள் இப்போ குறித்து காட்ட போகிறோம். 12:30 அப்போ 1 மணித்தியால முள் வந்து 1:12 நடுவிலேயே 12 கடந்துடுச்சு. ரைட், அப்போ சரி அளவில் வர வேணும். 12:30 சரியா? 12:30 சரியானே? அப்போ நேரம் இப்போ என்ன? 12:30 சரியா பிள்ளைகள்? அப்போ மணிக்கூட்டு முகம் தந்து அந்த மணிக்கூட்டு முகத்தில் வந்து நேரங்களை குறித்து காட்டுகிற விடயத்தில் நாங்கள் சில நேரங்களை இப்போ நாங்கள் குறித்து காட்டியிருக்கிறோம். அப்போ மணிக்கூட்டு முகத்தை நாங்கள் வரைந்தோ அல்லது திறப்படுகின்ற மணிக்கூட்டு முகத்திலோ குறித்த நேரத்தை நாங்கள் என்ன செய்ய வேணும்? குறித்து காட்ட தெரிய வேணும். சரியா பிள்ளைகள்? அப்போ நேரங்களை நாங்கள் இப்போ மணிக்கூட்டு முகத்தில் குறித்து காட்டியிருக்கிறோம். அந்த வகையில் நீங்களும் வீட்டில் மணிக்கூட்டு முகம் மணிக்கூட்டு முகத்தை வரைந்து திறப்படுகின்ற நேரங்களை வீட்டில் நீங்கள் என்ன செய்யலாம்? குறித்து பார்க்கலாம். சரியா? குறித்து பார்க்கலாம் சரியா? 1:30, 2:30, 2வது, 3வது, 4 மணி, 4வது, 6:30, 5வது, 12:30 ரைட். இவற்றை நாங்கள் மணிக்கூட்டு முகத்தில் குறித்து காட்டியிருக்கிறோம். நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கலாம். ரைட், காலங்கள் தொடர்பாக மணிக்கூடு தொடர்பில் என்ன மணிக்கூட்டு முகத்தில் காட்டுகின்ற நேரம் அதேபோல் பெறப்படுகின்ற நேரங்களை மணிக்கூட்டு முகத்தில் குறிக்கிறது தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2வது விடயமாக பாருங்கள், பின்வரும் மணிக்கூட்டு முகங்கள் காட்டும் நேரங்களை எழுதுக. ரைட், அதை இங்கு இலக்கங்கள் திறப்படாமல் இருக்கின்ற மணிக்கூட்டு முகங்கள் திறப்படுகின்றன. எங்களுக்கு தெரியும் மணிக்கூட்டு முகத்தில் வந்து இருக்க வேண்டிய இலக்கங்கள். ஆரம்ப இலக்கம் எது, மணிக்கூட்டு முகத்தில் இருக்கக்கூடிய இலக்கங்கள் எவை என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். ரைட், அந்த வகையில் வந்து நாங்கள் அவற்றை மனதில் பதிய வச்சிருக்கிறோம். அவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இங்கே விடையளிப்போம். 1வது மணிக்கூட்டு முகத்தை பார்ப்போம். 1வது மணிக்கூட்டு முகத்தை பார்க்கிறோம். அங்கு காட்டப்படுகின்ற நேரம் பாருங்கள், மணித்தியால முள் வந்து 3 நேராகவும் நிமிடமுள் வந்து 12 நேராகவும் இருக்கிறது. ஆகவே நேரம் வந்து இப்பொழுது 3 மணி. சரியா? 3 மணி சரியா? இப்படி நாங்கள் இதை குறிக்கலாம். சரியா? அப்போ மணிக்கூட்டு முகத்தில் வந்து நிமிடமுள், மணித்தியாலமுள் ஆகிய 2 முட்களும் பிரதானமானவை. அதில் மணித்தியாலமுள் எந்த இடத்தில் இருக்கிறது அதை வைத்து கொண்டு நிமிடமுள் எந்த இடத்தில் இருக்கிறது அந்த 2 முட்களையும் வைத்து கொண்டு நாங்கள் சரியான நேரத்தை கண்டுபிடித்து எழுதவோ பார்க்கவோ எங்களுக்கு தெரிய வேணும். சரியா? ரைட், 2வது விடயம், 2வது மணிக்கூட்டு முகத்தை பாருங்கள். மணித்தியாலமுள் 6 என்கின்ற இலக்கத்துக்கு நேராகவும் நிமிடமுள் 12 நேராகவும் இருக்கிறது. ஆகவே நேரம் வந்து 6 மணி. நேரம் 6 மணி சரியா? அப்போ மணித்தியால அளவில் வரக்கூடிய நேரடியாக மணித்தியால அளவில் வரக்கூடிய நேரங்களை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மணிக்கூட்டு முகத்தில் இந்த நேரங்களை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது மணிக்கூடு காட்டுகின்ற நேரம் பாருங்கள், மணித்தியால முள் வந்து 4 நேராகவும் நிமிடமுள் வந்து 12 நேராகவும் இருக்கிறது. அப்போ
இந்த மணிக்கூட்டு முகம் காட்டுகின்ற நேரம் வந்து 4 மணி. மணிக்கூட்டு முகம் இதில் வந்து காட்டுகின்ற நேரம் 4 மணி. அப்போ மணிக்கூட்டு முகத்தில் வந்து நேரங்களை குறிக்கிறதுக்கும் அல்லது காட்டப்படுகின்ற நேரத்தை வந்து தெளிவாக நாங்கள் காண்பதற்கும் நிமிடமுள் மற்றும் மணித்தியாலமுள் ஆகிய முட்கள் எங்களுக்கு வழிகாட்டும். அந்த வகையில் மணித்தியால முள்ளும் முள்ளினுடைய அமைவு, அதே போல் நிமிடமுள்ளினுடைய அமைவு, இந்த 2 முட்களினுடைய அமைப்பை பொறுத்து மணிக்கூட்டு முகம் காட்டுகின்ற நேரத்தை நாங்கள் குறித்து கொள்ளலாம் அல்லது பார்த்து கொள்ளலாம். ரைட். அப்போ 3 மணிக்கூட்டு முகங்களுடைய நேரத்தை நாங்கள் குறித்திருக்கிறோம். இனி 4வது மணிக்கூட்டு முகம் காட்டுகின்ற நேரத்தை பார்ப்போம். 4வது மணிக்கூட்டில் பாருங்கோ, மணித்தியால முள் வந்து 11, ஏன்னா 11 என்கின்ற இலக்கத்துக்கு நேரே இருக்குது. அப்போ புள்ளிகள்லாம் இங்கே தரப்பட்டிருக்குது. மணிக்கூட்டு முகத்தில் வந்து புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றன, எங்களுக்கு தெரியும். ஏன்னா மேலுள்ள நடுப்பகுதி தான் 12 என்றதை குறித்து காட்டுவது. அதனை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், ஏனைய இலக்கங்களை கண்டுபிடிக்கிறோம். அந்த வகையில் இங்கே வந்து இருக்கிறது மணித்தியால முள் வந்து 11 மணி என்கின்ற நேரத்தை காட்டுகிறது. நிமிடமுள் 12 நேரம் இருப்பதனால் நாங்கள் என்ன செய்யலாம், 11 மணி என்று சொல்லி இதனை குறிப்பிடலாம். நேரடியாகவே இங்கு மணித்தியால முள் ஒரு இலக்கத்துக்கு நேராகவே காட்டப்படுகிறது. ஏன்ன அதாவது மணித்தியால முள் நேராக ஒரு இலக்கத்தை காட்டி நிமிடமுள் 12 நேர இருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் நேரடியாக நிமிடங்கள் குறிக்கப்படாமலே நிமிடங்கள் இல்லாமல் நாங்கள் 11 மணி, 4 மணி, 3 மணி என்ற அளவில் நாங்கள் குறித்து கொள்ளலாம். ரைட். இங்கு பாருங்கள், 5வது மணிக்கூடு வந்து நிமிடமுள்ளும் சரி மணித்தியால முள்ளும் சரி ஒரே இலக்கத்துக்கு நேரவே இருக்கிறது, நேராகவே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த சந்தர்ப்பம் வந்து எங்கு அமையும், எங்கு 12 மணி என்கின்ற நேரத்தை குறிப்பதற்கு மாத்திரமே மணித்தியால முள்ளும் நிமிடமுள்ளும் எங்கு ஒரே இலக்கத்தை காட்டும், மேலே ஒரே அமைவில் காட்டுகின்ற நேரம் 12 மணியாக இருக்கும், நிமிடமுள்ளும் மணித்தியால முள்ளும். ரைட். இது 5வது மணிக்கூட்டு முகத்தில் காட்டுகின்ற நேரம். என்ன நேரம், 12 மணி. என்னது, 12 மணி என்று சொல்லி நாங்கள் இதனை குறிக்கலாம். சரி பிள்ளைகள், இனி நாங்கள் 6வது மணிக்கூட்டு முகம் காட்டுகின்ற நேரத்தை பார்ப்போம். 6வது மணிக்கூட்டு முகம் வந்து மணித்தியால முள் வந்து 7 என்கின்ற இலக்கத்துக்கு நேராகவும் நிமிடமுள் வந்து 12 நேராகவும் இருக்கிறது. ஆகவே இந்த மணிக்கூட்டு முகம் காட்டுகின்ற நேரம் வந்து 7 மணி. என்ன நேரம், இப்போ 7 மணி. இந்த மணிக்கூட்டு முகம் காட்டுகின்ற நேரம் 7 மணி என்று சொல்லி நாங்கள் இங்கு காட்டிக்கொள்ளலாம், பார்க்கலாம். சரி. அப்போ இவ்வாறாக மணிக்கூட்டு முகங்கள் வந்து காட்டுகின்ற நேரத்தை வந்து நாங்கள் நேரடியாக மணித்தியாலத்தில் இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம். சரியா? ரைட். அப்போ இது வந்து நேரத்தை குறித்து காட்டவோ அல்லது பார்ப்பதற்கோ எங்களுக்கு பயிற்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த விடயம் நல்லதொரு உபயோகமானதாக இருக்கும். சரி பிள்ளைகள், அப்போ இந்த மணிக்கூடு தொடர்பான நேரத்தை குறிக்கிறது அல்லது மணிக்கூட்டு முகங்கள் காட்டுகின்ற நேரத்தை கணிப்பிடுவது என்று சொல்லி நாங்கள் இந்த விடயங்களை பார்த்துருக்கின்றோம். இனி அடுத்த விடயத்தை பார்ப்போம். ரைட். இங்கு பாருங்கள், அடுத்த விடயம் தரப்படுகிறது, பின்வரும் நேரங்களை மணிக்கூட்டு முகங்களில் குறித்து காட்டுக. பின்வரும் நேரங்களை மணிக்கூட்டு முகங்களில் குறித்து காட்டுக. பாருங்கள், அது ஒவ்வொரு 3 மணிக்கூட்டு முகங்களுக்கு கீழேயும் அந்தந்த மணிக்கூடுகளில் குறிக்க வேண்டிய நேரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. சரியா? ரைட். அப்போ பாருங்கள், 1வது மணிக்கூட்டு முகத்தில் நாங்கள் குறிக்க வேண்டிய நேரம் 11 மணி. நேரம் 11 மணி கடந்து 30 நிமிடம் ஆகும். அப்போ 11 மணி கடந்து 30 நிமிடம். ரைட். அப்போ 11 மணி கடந்து 30 நிமிடம். நாங்கள் இங்கு நிமிடம் என்பதை முதல் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மணித்தியால முள்ளினுடைய அமைவை சரியாக காட்டுவதற்கு அந்த நிமிடமுள்ளும் ஒரு அடிப்படை. அந்த வகையில் வந்து இங்கு வந்து 30 நிமிடம் என்றது
மணிக்கூட்டு முகத்தில் முகத்தினுடைய அரைப்பகுதி என்று சொல்லி நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கலாம். ரைட், அந்த வகையில் வந்து நாங்கள் முதல் நிமிடத்தை குறிக்கிறோம். சரி, நிமிடத்தை முதல் குறித்து காட்டுவோம். 30 என்ன, 11 கடந்து 30 என்றைக்கு நாங்கள் முதல் நிமிடத்தை குறிக்கிறோம், என்ன நிமிடத்தை குறிக்கிறோம். சரி, அப்போ 11 கடந்து 30 என்றைக்கு 11:30. அப்போ 11:30 என்று சொன்னால் இந்த இலக்கம் 11:00 12:00 இடையில சரியாக நடுவில் மணித்தியாலமுள் வர வேண்டும். மணித்தியாலமுள் நடுவில் வர வேண்டும். ரைட், அப்போ அந்த வகையில் நாங்கள் இங்கு பார்க்கிற போது இவ்வாறு நேரத்தை நாங்கள் என்ன செய்யவேணும், குறிக்கலாம். ஏன்ன 11:30 என்று சொல்லி நாங்கள் இதனை குறிக்கலாம். ரைட், மீண்டும் ஒரு முறை நான் அதனை குறித்து காட்டுகிறேன், பாருங்கோ. அதாவது 11:30, அப்போ மணித்தியால முள் வந்து நிமிடத்தை பொறுத்து அதனுடைய அமைவு இருக்கும். சரி, அப்போ நாங்கள் முதல் என்ன செய்கிறோம், நிமிடம் வந்து 30:30 நேரே இருக்கு, அப்போ 6:30 என சரி, அப்போ அதை குறித்து காட்டினால் பிறகு நாங்கள் 11:00 12:00 நடுவில் சரி சமமாக மணித்தியாலமுள் வர வேணும். சரியா, அப்போ நேரம் என்ன, 11:30 என்றதை நாங்கள் இங்கு காட்டலாம். சரி, அதுதான் நேரம் 11:30 ஆகும். சரியா, ரைட். அப்போ வசனங்களில் மணி திறப்பட்டு அந்த மணியை வந்து நேரத்தை வந்து மணிக்கூட்டு முகங்களில் குறிக்கிறான். ரைட், இரண்டாவது பாருங்கள், நேரம் 3:45. நேரம் 3:45. 45 என்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். என்ன, இரண்டு இலக்கங்களுக்கு இடையில் வந்து என்ன ஆரம்பம் 12:12:01 என்றதற்கு இடையில் வந்து 5 இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு இலக்கங்களையும் கடந்து விடுகிற போது 9 என்கின்ற இலக்கம் வந்து 45 குறிக்கும். 9 என்கின்ற அந்த இலக்கம் வந்து நிமிடமுள்ளால் காட்டப்படுகிற போது அது வந்து 45 குறிக்கும். அந்த வகையில் வந்து இங்கு 45 என நேரம் 3:45 என, அதாவது 1 என்றது ஒரு 2 இலக்கங்களுக்கு இடைப்பட்டது 5 அந்த வகையில் 9 என்றது 45 குறிக்கும். ஒரு மணிக்கூட்டு முகத்தினுடைய 4:00 என்கின்ற அளவில் வந்து 45 என்றது அந்த 4:00 என்ற அளவை குறிக்கும். அதாவது 3/4 என்றதை குறிக்கும். ஏன், ஒரு மணித்தியாலம் என்றது 60 என்ன, அப்போ அந்த வகையில் 45 என்றது இந்த 3/4 என்கின்ற அளவை குறிக்கும். அந்த வகையில் வந்து நாங்கள் பார்க்கிற போது நிமிடமுள்ள வந்து இதற்கு நேர காட்டுகிறோம். இதற்கு நேர் 9 நேர காட்டுகின்றோம். சரி, அப்போ 3:00 என்று சொன்னால் 3:00-4:00 இடையில் கிட்டத்தட்ட 3/4 அந்த மணித்தியாலம் உள்ள நாங்கள் காட்ட வேணும். சரியா, 3/4 இடத்துக்கு என கிட்டத்தட்ட 4 வரக்கூடியதாக நாங்கள் அதனை காட்ட வேணும். சரி, அப்போ காட்டுகிற போது இப்போ பாருங்கள், நேரம் 3:45 நேரம் 3:45 ஆகும். சரியா, அப்போ ஒரு மணிக்கூட்டு முகத்தில் வந்து 12 என்கின்ற இலக்கம் வந்து ஆரம்ப இலக்கமாக இருக்கும். அந்த இலக்கத்தின எண்ணை அடிப்படையாக வைத்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து வலஞ்சுழியாக வருகிற போது ஒவ்வொரு இலக்கங்களுக்கு இடைப்பட்டது 2 இடைப்பட்ட அளவு வந்து 5 மணித்தியாலம் வந்து 1 நிமிடங்கள் 5 என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை குறித்து பார்த்து கொண்டு போகலாம். சரியா பிள்ளைகள், ரைட். இனி நாங்கள் அடுத்த விடயத்து அடுத்த மணிக்கூடு முகத்தை பார்க்கிற போது நேரம் 1:15 அப்போ 15 என 1:15 அப்போ பாருங்கள், முழுமை பிறகு 1/2 என இப்படி நாங்கள் பார்க்கிற போது 15 என்றது மணிக்கூட்டினுடைய நிமிடங்களில் 1 மணித்தியாலம் என்றதின்
கால் பகுதி என்பதை நாங்கள் மனதில் வச்சிருக்க வேண்டும். ஏன்னா கால் மணி நேரம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ரைட், 60 காவாசி கால் பகுதி, கால்வாசி வந்து 15. ரைட், அப்போ அந்த வகையில் வந்து 15 என்றதை நாங்கள் 3 நேர குறித்து காட்டலாம். நிமிடமுள் 3 நேர இதை குறித்து காட்டும். சரியா? ரைட், அப்போ 1:15. அப்போ நாங்கள் 1:15 சரியாக குறித்து காட்டுறோம். சரியா? 1:15 நேரம் இப்போ என்ன? 1:15 என்றதை நாங்கள் இங்கு குறித்து காட்டியிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அப்போ நிமிடம் என்றது நிமிட முள் மாத்திரமல்ல, மணித்தியால முள்ளினுடைய அமைவிடத்தையும் காட்டுகின்ற ஒரு விடயம். எது? நிமிடமுள். என்ன நிமிடமுள்ளினுடைய அமைவு? எது? மணித்தியால முள்ளினுடைய அமைவையும் தீர்மானிக்கும். சரியா? நிமிடங்கள் 30, 45, 15 என்று சொல்லி மணிக்கூட்டு முகத்தினுடைய முழுமை, அரைவாசி, முக்கால்வாசி, கால்வாசி என்ற அடிப்படையில் அரைமணி, என்ன அரை மணித்தியாலம், முக்கால் மணித்தியாலம், கால் மணித்தியாலம் என்று சொல்லி நாங்கள் குறித்து காட்டுவதற்கு இவை உதவி செய்யும். அந்த வகையில் இதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ இந்த மணிக்கூட்டு முகங்களில் நாங்கள் வந்து நிமிடங்களை நிமிட முள்ளின அடிப்படையாக வைத்தும் அல்லது மணித்தியால முள்ளினை அடிப்படையாக வைத்து நாங்கள் நேரங்களை கணிப்பிடுறோம், குறிப்பிடுறோம். அப்போ நிமிடங்களும் மணித்தியாலங்களும் சரியாக குறித்து காட்டப்படுவதற்கு இந்த விடயங்கள் உங்களுக்கு துணை நிற்கும். சரியா? ரைட், அப்போ சரி பிள்ளைகள், நாங்கள் அப்போ அடுத்த விடயத்தை பார்ப்போம். அடுத்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்குக. சரியா? பாருங்கள், 5 வினாக்கள் தரப்படுகின்றன, அவற்றுக்கு விடையளிக்கிறோம். சரியா? நாங்கள் காலங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பார்த்துருக்கிறோம். ஏன்னா நாள் என்றால் என்ன, பேரம் என்றால் என்ன, வருடம், இப்படி பார்த்துருக்கிறோம். சரி, அப்போ இங்கே வந்து ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உள்ளன? முதலாவது வினா வந்து ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உள்ளன, ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உள்ளன. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், என்ன நிமிடமுள்ளானது ஒரு மணிக்கூட்டு முகத்தை வந்து அல்லது மணிக்கூட்டை வந்து ஒரு தடவை சுற்றி வருவதற்கு எடுக்கின்ற நேரம் வந்து 1 அதாவது அது நிமிடங்களில் 60 நிமிடமுள் 60 மணித்தியாலம் வந்து 12 மணித்தியாலங்களையும் குறிக்கும். மணித்தியாலமுள் ஏன்னா அதாவது ஒரு மணிக்கூடுல வந்து நிமிடமுள்ளானது அந்த மணிக்கூட்டு முகத்தை சுற்றி வருவதற்கு, மணிக்கூட்டு முகத்தை சுற்றி வருவதற்கு ஒரு தடவை சுற்றி வர எடுப்பது 60 கிட்டத்தட்ட 1 ஏன்னா 60 சமன் 1. அதே போல மணித்தியால முள் வந்து மணிக்கூட்டு முகத்தை சுற்றி வருவதற்கு எடுக்கின்ற நேரம் 12. ரைட், அப்போ அந்த வகையில் வந்து ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள்? 60 ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள்? 60 என்றதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ரைட், இது அடிப்படை, என்ன அடிப்படையான விடயங்கள். சரி, இரண்டாவது பாருங்கள், இரண்டாவது விடயத்தை பாருங்கள். இரண்டாவது வந்து அரை மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள்? அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மணிக்கூட்டில் வந்து அரை என்ன கால், அதே போல் முக்கால், என்ன கால், அரை, முக்கால் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது முக்கால், அடுத்தது முழுமை என்று பார்க்கிற போது இங்கு வந்து அரை மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள்? ஒரு மணித்தியாலத்தில் 60 என்றால் அரை மணித்தியாலத்தில் அங்கு 60 அரை ஆகும். அப்போ 60 அரை ஆகிற போது 30 அரை மணித்தியாலம் என்றது எத்தனை நிமிடங்கள்? 30 குறிக்கும். 30 குறிக்கும் எது? அரை மணித்தியாலம். சரியா? அது இரண்டாவது. சரி, முதலாவது இரண்டாவது பார்த்துட்டோம். சரி, இனி மூன்றாவது வினாவை பார்த்தோம். சரியா பிள்ளைகள்? மூன்றாவது பாருங்கள், ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள் உள்ளன?
அப்போ எங்களுக்கு தெரியுது ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள், 60 நிமிடங்கள். இங்கு ஒரு நாளில், அப்போ ஒரு நாளில் எத்தனை மணித்தியாலங்கள் இருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ எங்களுக்கு தெரியும் 24 மணித்தியாலங்கள் என்றது ஒரு நாளை குறிக்கும், ஒரு பகல் ஒரு இரவு, 12 12 ஏன்னா 12 12 24 ஒரு பகலும் ஒரு இரவும், ரைட். அப்போ அந்த வகையில் 24 மணித்தியாலங்கள் என்றது ஒரு நாள் என்றால், அந்த 24 மணித்தியாலங்களை நிமிடங்களாக்க போகிறோம். ஒரு மணித்தியாலத்தில் 60 நிமிடங்கள், ஆகவே 24 மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் இருக்கின்றன என்று சொல்லி பார்ப்பதற்கு 24 60 பெருக்கிறோம். சரி, பூஜ்ஜியத்தால் எந்த ஒரு இலக்கத்தையும் பெருக்கிற போது பூஜ்ஜியம் என்ன, ரைட். அப்போ பூஜ்ஜியம் அடுத்தது 6 பெருக்கிறோம், 6 4 24க்கு 4 போட்டு 2 மிச்சம் என்ன, 6 2 12 12 2 14 சரியா பாருங்கள், சரியா 6 4 24க்கு 4 போட்டு 2 மிகுதி, 6 2 12 12 2 14. இப்போ கூட்டுறோம், கூட்டிவிட பாருங்கள், 1440. அப்போ என்ன, 1440 நிமிடங்கள், 1440 நிமிடங்கள் என்று சொல்லி நாங்கள் இங்கு பார்க்கலாம். சரியா, ரைட். சரி, ரைட். அப்போ 1440 நிமிடங்கள்லாம் ஒரு நாள், 1440 நிமிடங்கள் என்றது ஒரு நாளை குறிக்கும், ஒரு நாளை குறிக்கும். சரியா பிள்ளைகள், ரைட். நான்காவது பாருங்கள், நான்காவது வினாவை பார்ப்போம். நிமிடமுள் ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணிற்கு செல்வதற்கு எடுக்கும் நேரம் எத்தனை நிமிடங்கள், ரைட். அப்போ நான் ஏற்கனவே அதை பற்றியும் அந்த இந்த விடயத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அதாவது நிமிடமுள்ளை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கத்திலிருந்து இன்னொரு இலக்கத்திற்கு நிமிடமுள் செல்வதற்கு எடுக்கின்ற நேரம் 5 நிமிடங்கள். அதனை போல அதே நிமிடமுள் ஆரம்ப இடத்திலிருந்து ஒரு தடவை அந்த மணிக்கூட்டு முகத்தை சுற்றி வருவதற்கு எடுக்கின்ற நேரம் 60 நிமிடங்கள், ரைட். இங்கே கேள்வி, இந்நிமிடமுள் ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணிற்கு செல்வதற்கு எடுக்கும் நேரம் எத்தனை நிமிடங்கள். அப்போ எங்களுக்கு மணிக்கூடு தெரியும் ஏன்னா, மணிக்கூட்டில் வந்து இருக்கின்ற இலக்கங்கள் தெரியும், இலக்கங்களில் அமைப்பு தெரியும். அப்போ ஒரு இடத்திலே ஒரு எண்ணு இலக்கத்திலிருந்து அடுத்த இலக்கத்துக்கு செல்வதற்கு எடுக்கின்ற நேரம் நிமிடங்களில் சொல்லட்டாம் ஏன்னா நிமிடமுள், ஏன்னா நிமிடமுள்ளை பற்றி தான் இங்கே சொல்லப்படுது. அந்த வகையில் 5 நிமிடங்கள் ஒரு எண்ணிலிருந்து ஒரு இலக்கத்திலிருந்து அடுத்துள்ள இலக்கத்திற்கு செல்வதற்கு எடுக்கின்ற நேரம் வந்து 5 நிமிடங்கள். எது நிமிடமுள், ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணுக்கு செல்வதற்கு, சரியா, ரைட். சரி, அப்போ அது தெரியுது நிமிடமுள்ளினுடைய பெருமதி எப்படி இருக்கும், ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணுக்கு செல்வதற்கு எடுக்கின்ற நேரம். அதே போல் நிமிடமுள்ளானது மணக்கூட்டு முகத்தை ஒரு தடவை சுற்றி வருவதற்கு எடுக்கின்ற நேரம், ரைட். அப்போ இங்கே 4வதுக்கு 5 நிமிடங்கள் என்ன, ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணுக்கு செல்வதற்கு நிமிடமுள்ளுக்கு எடுக்கின்ற நேரம் 5 நிமிடங்கள். சரியா, சரியா பிள்ளைகள், எத்தனை நிமிடங்கள், 5 நிமிடங்கள், ரைட். இனி அடுத்த வினாவை பாருங்கள், 72 மணித்தியாலங்களில் எத்தனை நாட்கள் உள்ளன, 72 மணித்தியாலங்களில் எத்தனை நாட்கள் உள்ளன. அப்போ ஒரு நாள் என்றது 24 மணித்தியாலங்களை குறிக்கிறது, ஒரு நாள் என்றது 24 மணித்தியாலங்களை குறிக்கிறது. 24 மணிதான் ஒரு நாள் ஏன்னா 24 மணித்தியாலங்கள்லாம் ஒரு நாள். ஆகவே 72 மணித்தியாலங்கள் எத்தனை நாட்களை குறிக்கும், இங்கு 24 72 வகுக்கிற போது ஏன்னா 24 72 வகுக்கிற போது 3 ஏன்னா 3 4 12 2 போட்டு 1 மிகுதி, 3 2 6 6 3 7 ஏன்னா. அப்போ இங்கே எத்தனை நாட்கள் வருகிறது, 3 நாட்கள். 72 மணித்தியாலங்களில் எத்தனை நாட்கள் இருக்கின்றன,
மூன்று நாட்கள் இருக்கின்றன. எத்தனை? மூன்று நாட்கள். 72 மனத்தியாலங்களில் மூன்று நாட்கள் இருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? அப்போ மனத்தியாலங்களில் வந்து தந்திருக்கின்ற நாளினுடைய அளவை நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்கே பார்த்திருக்கிறோம். நாளினுடைய எத்தனை நாட்கள் என்றதை நாங்கள் இங்கு பார்த்திருக்கிறோம். சரியா? 72 மனத்தியாலங்கள் எத்தனை நாட்களை குறிக்கும்? 24 மனத்தியாலங்கள் ஒரு நாள் என்று சொன்னால் 72 மனத்தியாலங்கள் எத்தனை நாட்களை குறிக்கும் என்றதற்கு 72 நாங்கள் 24 வகுத்திருக்கின்றோம். வகுத்து பார்க்கிற போது மூன்று நாட்கள் எங்களுக்கு முழுமையாக அந்த 72 நாட்களில் 72 மனத்தியாலங்களில் கிடைக்கும். சரியா? 72 மனத்தியாலங்களில் மூன்று நாட்கள் இருக்கின்றது என்றது எங்களுக்கு கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் வந்து காலங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த விடயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்தது விடயத்துக்கு போவோம். சரியா? ரைட். அடுத்த விடயம் வந்து இந்த மணிக்கூட்டு முகங்கள் காட்டுகின்ற, மணிக்கூட்டு முகங்கள் காட்டுகின்ற நேரங்களை எழுதுகிறோம். ரைட். ஏற்கனவே இது பற்றிய பயிற்சியும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இது வந்து நாங்கள் முழுமையான என்ன, 1 மணி, 4 மணி, 1:30, 12:30 என இப்படி நேரடியாகவே குறித்து காட்டுகின்ற, குறித்து இருக்கின்ற நேரங்களை வாசித்தும் குறித்தும் இருக்கிறார். ரைட். இங்கே வந்து பாருங்கள், முதலாவது மணிக்கூடு வந்து காட்டுகின்ற நேரத்தை பார்ப்போம். சரியா? அதாவது பாருங்கள், மணித்தியாலமுள் எதற்கு இடையில் இருக்கிறது, எந்தெந்த இலக்கங்களுக்கு இடையில் என்ன, இந்த 1-க்கும் 2-க்கும் இடையில் இந்த மணித்தியாலமுள் இருக்கு. ரைட். நிமிடமுள் வந்து 4 கடந்துருக்கு. மணித்தியாலமுள் 1 கடந்திருக்கு. ஆகவே 1 என, 1 கடந்து 2-க்கு 3-க்கு நிற்கிறது. 2-க்கு இடையில, 2 கடக்கில, 2 கிட்ட கிட்ட விரவும் இல்லை என, அப்போ கிட்ட இருக்குது 1 கிட்ட. நிமிடமுள் வந்து 4 கடந்திருக்குது 1 என. அப்போ 4 என்றது 5 ஒரு இலக்கம் என, ஒரு இலக்கத்திலிருந்து அடுத்த இலக்கத்துக்கு பூர்வக்கு நிமிடமுள் 5 நிமிடங்கள் என்றால் இங்கே 4-க்கு வருவதற்கு 20. ஆனால் இந்த மணிக்கூட்டு முகத்தில் வந்து நிமிடமுள்ளானது 4 கடந்திருக்கிறது. அப்போ நேரம் வந்து 1:21 என, நேரம் 1:21. சரியா? ரைட். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், மணித்தியாலமுள் நிமிடமுள் இவற்றினுடைய அமைவு அந்த மணிக்கூட்டு முகம் காட்டுகின்ற நேரத்தை காட்டும். நாங்கள் பார்க்க வேணும் என. அப்போ 1:21 என, நிமிடமுள் 4 கடந்துடுது, மணித்தியாலமுள் 1 கடந்திருக்கிறது என. அப்போ இதை வைத்துக்கொண்டு நாங்கள் இங்கே நேரத்தை குறிச்சிருக்கிறோம். சரியா? ரைட். இனி இரண்டாவது மணிக்கூட்டு முகத்தை பாருங்கள். இரண்டாவது மணிக்கூட்டு முகத்தில் வந்து மணிக்கூட்டு முகத்தில் மணித்தியாலமுள் வந்து 12 என, 12 என்றதை காட்டுது. நிமிடமுள் வந்து 1-க்கு நேர என, இலக்கம் 1-க்கு நேர இருக்கிறது. ஆகவே நேரம் வந்து எங்களுக்கு தெரியும், 12-லிருந்து 1 என்றதற்கு நிமிடமுள் செல்வதற்கு எடுக்கின்ற நேரம் 5 நிமிடங்கள். ஆகவே இங்கு வந்து மணித்தியாலமுள் காட்டுவது 12, ஆகவே நேரம் நிமிடமுள் காட்டுவது 5 நிமிடங்களை. ஆகவே இங்கு நேரம் 12:05. சரியா பிள்ளைகள்? அப்போ இரண்டாவது மணிக்கூடு காட்டுகின்ற நேரம் என்ன? 12:05 என, 12:05. சரி, 12 கடந்து 5 நிமிடங்கள், 12 கடந்து 5 நிமிடங்கள் என்றும் நாங்கள் காட்டலாம். ரைட். இனி மூன்றாவது மணிக்கூட்டை பாருங்கள். மூன்றாவது வந்து இலக்கங்களுடைய அமைவு இங்கு வந்து புள்ளிகள் கோடுகளால் காட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவற்றை துல்லியமாக பார்க்கலாம் என. அந்த வகையில் வந்து இங்கு வந்து மணித்தியாலமுள் வந்து எங்கு இருக்கிறது, நிமிடமுள் எங்கு இருக்கிறது, இங்கு வந்து 3 முட்கள் என, செகண்ட் முள்ளும் இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு மணித்தியாலமுள் இங்கு என, மணித்தியாலமுள் வந்து 9:09 சற்று கூட என, 9 தாண்டி இருக்கிறது. ரைட். எது மணித்தியாலமுள்? அப்போ 9 என, 10 இல்லை, 9 தாண்டி இருக்கு. அப்போ 9 தான் என, 9. இங்கு நிமிடமுள்ள பொறுத்த வரைக்கும் 1 கடந்து என, முதலாவது இலக்கம் 1 என்கின்ற இலக்கத்தை கடந்து 2-க்கு கிட்ட கிட்ட நிற்குது. அப்போ 2 என்றது 10 நிமிடங்களை குறிக்கும் என, 2 என்றது 10 நிமிடங்களை குறிக்கும். ஆனால்
நிமிடங்கள் வந்து பத்துக்கு விரவில்லை, ஏன் முன்னுக்கு நிற்கிறது? ஆகவே ஒன்று என்ன, ஒன்றை கழிக்கிறோம், ஒன்பது ஒன்பது, நேரம் என்ன, ஒன்பது ஒன்பது, சரியா, ஒன்பது ஒன்பது நேரம். இப்போ நேரம் என்ன, ஒன்பது ஒன்பது, சரி, ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் அல்லது ஒன்பது கடந்து ஒன்பது நிமிடங்கள் என்று சொல்லி நாங்கள் அதனை பார்த்து கொள்ளலாம், குறிக்கலாம். சரி, இனி அடுத்த மணிக்கூடு பார்ப்போம். சரியா, பாருங்கள், அடுத்த மணிக்கூடு காட்டுகின்ற நேரம் இங்கே எங்களுக்கு மலத்தியாலமுள் நிமிடமுள் என்ன. அப்போ இங்கே வந்து நிமிடமுள்ள நாங்கள் பார்த்தால் தெரியுது, ஒரு இலக்கத்துக்கு நேராகவே இருக்கிறது. எதற்கு? ஆறுக்கு நேராகவே இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் பன்னிரெண்டு, பன்னிரெண்டு கீழே நேரே இருக்கிற ஆறு தான் மணிக்கூட்டினுடைய அரை அரை என அரை வாசியாக இருக்குது, அல்லது முப்பது நிமிடங்கள் என அரை பகுதியாக இருக்குது என்றதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கோம். அப்போ நிமிடங்கள் வந்து முப்பது என, இங்கே மணித்தியாலமுள்ள நாங்கள் சரியாக பார்த்தால் இரண்டுக்கும் மூன்றுக்கும் இடையில இருக்கிறது. ஆகவே நேரம் இரண்டு முப்பது. அப்போ நேரம் என்ன, இரண்டு முப்பது, நேரம் இரண்டு கடந்து முப்பது நிமிடங்கள், நேரம் இரண்டு கடந்து முப்பது நிமிடங்கள் என்று சொல்லி நாங்கள் இங்கு பார்க்கலாம். சரியா, அப்போ இங்கே வந்து பல்வேறுபட்ட மணிக்கூட்டு முகங்கள் காட்டுகின்ற வெவ்வேறான நேரங்களை நாங்கள் வந்து இங்கு பார்த்து குறித்திருக்கிறோம். இப்படி வெவ்வேறு வகை வெவ்வேறு அமைப்பு முறைகளில் இந்த மணிக்கூட்டு முகங்கள் காட்டுகின்ற நேரங்களை நாங்கள் பார்த்து கொள்ள எங்களுக்கு தெரிய வேணும். அந்த வகையில் இந்த விடயங்கள் உங்களுக்கு நல்லதொரு பயனுடையதாக அமைந்திருக்கும். அந்த வகையில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.